Hi friends, welcome to my channel Suvaitin. அனைவருக்கும் அன்னை தின நல்வாழ்த்துக்கள். Happy Mother's Day to all my lovely friends. Mother's Day special curry puff எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 4 tablespoon butter எடுத்துக்கோங்க. 1/2 cup மைதா அல்லது wheat flour. 1 teaspoon sugar. 1/2 teaspoon salt. அப்புறம் தேவையான அளவு தண்ணி மாவை சலிச்சிட்டு பட்டரோட சேர்த்து நல்லா mix பண்ணுங்க mix பண்ணும்போது crumble stageக்கு வந்ததுக்கு அப்புறம் தண்ணி சேர்க்கணும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மாவை பிசையும் போது நல்லா பிரஸ் பண்ணி பிசைங்க அப்படி நம்ம பண்றதுனால பஃப் வந்து ரொம்ப சாஃப்ட்டா வரும் கொஞ்சம் பட்டர் போட்டு நல்லா தடவிட்டு ஒரு 1 மணி நேரம் நம்ம வந்து இத ஊற வைக்கணும் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க 2 tablespoon oil எடுத்துக்கோங்க. ஒரு onion நல்லா ஃபைனா chop பண்ணி add பண்ணி வதக்குங்க. வதங்கினதுக்கு அப்புறம் 1 tablespoon ginger garlic paste. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க பச்சை வாசனை போற வரைக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. चॉप பண்ண चिकन पीसेस 3 टेबलस्पून ऐड பண்ணிக்கோங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்குங்க ஒரு டேபிள்ஸ்பூன் மட்டன் கறி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க मटन करी पउडर नहीं चिकन करी पउडर कूड़ यूस पड़ी के अरे टी स्पून चिल्ली पउडर एल ना सेत अमल वदकनु रे स्मॉल साइज पोटैटोस तोले नीकी शेप कट पनी आड पनी कोंगा இந்த ஸ்டஃப்பிங்க்கு இந்த மாதிரி டை ஷேப் கட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அதுக்கு அப்புறம் இது வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes குக் பண்ணனும் இன் बिटवीनல ஓபன் பண்ணி கிளறி விடுங்க அடி பிடிச்சிராம करी ஓரளவுக்கு குக்க ஆனதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க இது இந்த கறிக்கு நல்ல புளிப்பு சுவையை கொடுக்கும் இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நமக்கு கறி ரெடி ஆயிச்சு இப்போ பஃப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஃபில்லிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரெண்டு முட்டையை பாயில் பண்ணி 4 ஈக்குவல்ஸா கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க இப்போ அந்த மாவை எடுத்துட்டு फर्स्ट मुट्टे वाइंग अदक नम्बर से करिया वे क्लोज पड़नों इतना क्लोज पड़े एप्ली पड़े पांग इतमी क्लोज पड़ी एड्जस फर्स्ट वो टाइट पड़नों मसा वे वंमारी अदक पड़ी फोल पड़े இப்படி நம்ம ஃபோல்ட் பண்றதுனால மசாலா ஏதும் ஆயில்ல நம்ம ஃப்ரை பண்ணும்போது லீக் ஆகாது எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு ரெடியா வச்சுக்கோங்க இப்போ ஒரு panல தேவையான அளவு எண்ணெய் ஊத்தி ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஓவர் பஃபா போட்டு பொரிக்கணும் அடுப்பை நீங்க மீடியம் ஃப்ளேமா வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சிராதீங்க ஏனா நம்ம மாவுல பட்டர் சேர்த்துக்கனால ஈஸியா பர்ன் ஆயிடும் நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்லோ குக்கிங்ல நல்ல ब्राउन கலர்ல பஃப் கிடைக்கும்
இப்ப பாருங்க சூப்பரான கோல்டன் பிரவுன்ல பஃப் ரெடி ஆயிச்சு மீதே இருக்குறதையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுங்க இப்ப பாருங்க நமக்கு சூப்பரான கிறிஸ்பியான கறி பஃப் ரெடி ஆயிச்சு இதை நீங்க சூடா chili sauce இல்ல tomato sauce கூட வச்சு சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க thanks for watching